டேய் மச்சான், இதாண்டா நிலா உட வீடு, சீக்கிரமா போயிட்டு அதை பார்த்துட்டு சீக்கிரமா அவங்க அப்பா அம்மா யாராவது வந்துட போறாங்க. சரிடா, நீ இங்கேருந்து பாத்துக்க, யாராவது வந்தாங்கன்னா சீக்கிரமா வந்து என்கிட்ட சொல்லு. ஓகே டன். எவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருக்க பாரு என் நிலா. ஒரு ஆள் வந்து நிற்கிறது கூட தெரியல, அவ்வளோ களைப்பு. பாவம், அவன் கையில் வேற அடிபட்டு இருக்கு. வலிக்குதா நிலா? சே, கண்ணு முடி தெரியாமல் காரை ஓட்டிட்டு போய் எப்படி இடிச்சு தள்ளியிருக்கான் பாரு. கையெல்லாம் சிறப்பு, நாளை காலேஜுக்கு வருவாளோ வரமாட்டாலோ தெரியலையே. ராட்சசி, இப்படி இப்போ அமைதியாக தொங்கிட்டு இருக்க பாரு. கண்ணை மட்டும் திறந்து பார்த்தா என் கதை அவ்வளோதான். அத்தோட வாயே முட்டாமல் லப 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 லபன் கத்திக்கிட்டே இருப்பா. வாய் வலிக்கிற வரைக்கும் என்னை திட்டி தீர்த்துருவா ராட்சசி. கையை ஒரு ஆள் தொட்டு இருக்கிறது கூட தெரியல, அந்த அளவு களைப்பு மேடத்துக்கு. பாவம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலா இல்லையான்னு தெரியலையே. என்ன லூசு தூக்கத்தில் சிரிக்குது, ஒரு வேலை முடிச்சுட்டு தான் இருக்காளோ. நிலா, என்ன அந்த பக்கம் திரும்பிட்டா? ஹாய் அருண். ஏன் அருண் கனவுல வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ற? போ அருண், நானே உன்னை மறக்கணும்னு ட்ரை பண்றேன். நீ என்னடானா திருப்பி திருப்பி கனவுல வேற வந்து தொல்லை பண்ற. போ அருண், இதெல்லாம் வேலைக்காகாது, நடக்காது. மேல ஆசை வச்சாலும் காதலிச்சாலும் உங்ககிட்ட சொல்லலாம் முடியாது. இது வேலைக்காகாத ஒன்னா அருண். போ அருண், கனவுல வராத. நான் நிஜத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கேன், லூசு கனவு நினைச்சு புலம்பிட்டு இருக்கு பாரு. நீ என்ன காதலிக்கிறேன்றத எனக்கு நல்லா தெரியும், நீ எந்த அளவுக்கு காதலிக்கிறத தெரியும். ஆனா அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற, எதுக்கு என்ன வெறுத்து ஒதுக்குறதா தெரியல நீலா. அருண், அருண், இது என்ன கனவா இல்ல நிஜமா? நீ வேற நிஜமா வந்து உட்கார்ந்து இருக்கானே இங்க. நீ தானே கனவா இல்ல நிஜமான்னு கேட்ட, அதான் இல்ல கனவுலாம் இல்ல நிஜம்தான். உன் கை எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தேன். அது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இங்க வந்த அருண் யாரோ பாக்க போறாங்க. கனவு இங்க இருந்து முதல்ல கனவுல வந்தா மட்டும் நல்லா பேசுற கொஞ்சற, நேர்ல வந்தா மட்டும் அப்படியே திட்ட வேண்டியது, நடிக்க வேண்டியது. அதான் உளறனியே, எல்லாம் கேட்டுட்டேன். கேட்டுட்டியா எல்லத்தையுமா? என்ன கேட்ட? சொல்ல மாட்டேனே. நீ தானே உளறன, என்ன உளறனன்னு உனக்கு தெரியாதா? உளறனா? ஐயோ, என்னென்ன உளறி வச்சுன்னு தெரியலையே. இவன் வேற எப்ப வந்தானோ உளறதுல என்னத்த கேட்டான்னு தெரியலையே. நீ இப்படி உளறனத நான் கேட்டேன் சரி, இதுவே உங்க அம்மா அப்பா யாராவது கேட்டிருந்தா என்ன ஆகும்? அப்படி என்ன நான் உளறன? என்ன உளறனியா? அருண், ஐ லவ் யூ அருண், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த. பொய் சொல்லாதீங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். வே, என்ன ஒரு நாளைக்கு தூங்கும் போது வரேன், அப்ப உளரும் போது ரெக்கார்ட் பண்ணி காட்டுமா? ஒன்னும் வேண்டாம், முதல்ல இங்கிட்டு கிளம்புங்க. எங்க அம்மா வேற வீட்டுல இருக்காங்க, பார்த்தாங்க அத்தோட நான் செத்தேன். இப்ப நீங்க உள்ள வந்தீங்க? நான் பின்பக்கமா தான் வந்தேன். உங்க அம்மா எல்லாம் வீட்டுல இல்ல, வீடு முன்வாசல் பூட்டி இருந்தது, பின்வாசல் திறந்திருந்தது. அவ்வளவு லட்சத்துல இருக்காங்க உங்க வீட்டுல இருக்கவங்க, முன்னாடி பூட்டிட்டு பின்னாடி கதவு திறந்து வச்சுட்டு. என் தம்பி வந்திருப்பானே ஸ்கூல்ல இருந்து, அவன் இல்ல படிச்சுட்டு. உன் தம்பி தானே? அவன் அந்த கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தான், நான் பார்த்தேன். என் தம்பி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவனை பார்த்ததே இல்லையே. ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க அப்பா அம்மா யாருன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் தம்பி யாரு, உன் அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, எல்லாரையும் எனக்கு தெரியும். என்னது இது? எது? நைஸா பேசிக்கிட்டே கைய புடிச்சிட்டீங்க, கை என்ன? ஏ நிலா, சும்மா நடிக்காத. இப்பதானே சொன்னேன் என்ன காதலிக்கிறேன்னு. ஆனா சொல்ல முடியாது, இது நடக்காது, உளறிட்டு இருந்த. ஏன் நடக்காது சொல்லு. நான் கையை பிடிச்சிட்டு இருந்து உனக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா வாயில மட்டும் கையெடுங்க அருண், தொடாதீங்க அருண், பேசாதீங்க அருண், போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா நீ இருக்கே நிலா, மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில எப்படித்தான் நடிக்கிறது இல்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன காதலிச்சா? அதே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு நிலா, என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு நீ தெரிஞ்சே ஆகணும். என்னன்னு சொல்ல சொல்றீங்க அருண்? எங்க வீட்டுல கண்டிப்பா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன எம்எஸ்சி படிக்க வைக்கிறது பெரிய விஷயம், என்ன பிஎஸ்சி முடிச்சதும் எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எங்க அம்மாவுடைய ஐடியா. ஆனா நான் தான் அடம்பிடிச்சு எம்எஸ்சி சேர்ந்தேன். அப்படி இருக்கும்போது படிக்கிறத விட்டு உங்களை காதலிச்சுட்டு தெரிஞ்சா எங்க அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். அத்தோட அவ்வளவுதான், படிப்பை நிறுத்திடுவாங்க. எனக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அருண், அதான் என்னுடைய எய்ம். அதனால தான் நான் உங்களை அவாய்ட் பண்றேன். கண்டிப்பா எங்க வீட்லயும் இந்த மாதிரி காதல் கல்யாணம் அது இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் மனசுக்கு என்னால கட்டுப்பாடு போட முடியல தான். நான் உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்சிருந்தது, நான் உங்களை காதலிக்கிறேன் தான். ஆனா என்னால அதை சொல்ல முடியல, காரணம் என்னோட வீடும் என்ன சூழ்நிலையும். ஆமா, எங்க வீட்டுல மட்டும் போய் காதலிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. நானும் படிக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு வந்தேன், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எனக்கும் தான் ஆசை. எங்க வீட்டுல மட்டும் காதலுக்குள்ள உடனே சம்மதம் சொல்லிடுவாங்களா? அதுக்காக காதலிக்காம இருக்க முடியுமா? பார்த்த உடனே மனசு போயிடுச்சு, என்ன பண்ண சொல்ற?
வீட்டில் பொறுமையாக சொல்லி சம்மதம் வாங்கிக்க வேண்டிதான். அதுக்காக காதலிக்கவே கூடாதுன்னா எப்படி நீலா? நம்ம மனசு என்ன நம்ம கையிலேயே இருக்குது, சொல்லி பார்ப்போம். எனக்கு என்ன காதலிக்கணும், ஏதாவது பொண்ணு காதலிக்கணும்னா தேடிட்டு அலைஞ்சேன். டக்குன்னு நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தானாக என் மனசு உங்ககிட்ட வந்துருச்சு. அது கூடவே கூடாது, முடியவே முடியாது. எப்படி மனசை போட்டு இருக்க சொல்கிற? நீ எப்படி தான் இருக்கிட்டு இருக்கியோ எனக்கு தெரியல. சொல்லாமல் என்னால் அப்படி இருக்க முடியாது. நீயும் அந்த மாதிரி இருக்காது நீலா. பேரண்ட்ஸ் கிட்ட பொறுமையாக அப்புறமா சொல்லிக்கலாம். நீ 2 வருஷம் படி முதல்ல. நம்ம விஷயம் கண்டிப்பாக வெளியில் தெரியாது. நீ என்ன காதலிக்கலன்னு ஒப்பனா ஒத்துக்கிட்டல, அது போதும் எனக்கு. நீ உன் இஷ்டப்படி படி, நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அது. அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், போதுமா? எல்லாரும் வள்ளியும் இப்படிதான் நினைச்சா 2 வருஷம் எப்படியாவது படிச்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா வீட்டில் சொல்லிடலான்னு. இப்போ வீட்டில் தெரிஞ்சு எவ்வளோ பேர் பிரச்சனையாச்சு பார்த்தீங்களே. அவள் படிப்பையும் நிறுத்திட்டாங்க, அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டாக எனக்கு சங்கு ஊதிடுவா. நீலா, அவங்க 2 பேரும் பைக்கில் போனதை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் இப்போ பிரச்சனையும். நம்ம படிப்பு முடியல வரைக்கும் அந்த மாதிரிலாம் சுத்த வேண்டாம். ஜஸ்ட் பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், சரியா? எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் சுத்த வேண்டாம், பார்க்க போக வேண்டாம், பீச்சுக்கு போக வேண்டாம், ரெஸ்டாரண்ட் எதுவும் வேண்டாம். நீ என்கிட்ட பேசினா மட்டும் போதும், அதுவும் ஃபோனில் மட்டும் பேசினா கூட போதும். காலேஜில் பேசினா பேச பேசாட்டி போ, அது உன்னோட விருப்பம். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நம்மளும் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அப்புறமா நம்ம சொல்லத்தை கேட்டால் வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படியா அருண்? அப்போ கூட எங்கள் அம்மா நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சால் என்னை வெட்டி போட்டுருவாளே, கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, சரி. உங்கள் அப்பா உன் பக்கம் தானே? அப்பாவும் வருத்தப்படுவார்ல அருண், நம்ம காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா இவ பாட்டு காதலிச்சு தெரிஞ்சிருக்காளே, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோன்னு. நாளைக்கு அப்பாவும் வருத்தப்படுவார்ல அருண், அவர் முன்னே நான் எப்படி முடிப்பேன்? அவர் சம்மதிச்சாலும் நாளைக்கு ஆனால் வருத்தப்படுவார் தான் கண்டிப்பாக. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நாளைக்கு பேசி புரிய வச்சுக்கலாம் நீலா. ம், சரி. முதல்ல கை எடுக்கிறீங்களா? போதுமா, கையை எடுத்துட்டேன். சரி, அம்மா வரத்துக்குள்ள கிளம்புங்க. வந்துட்டாங்கன்னு தொலைஞ்சேன். அதெல்லாம் அம்மா அங்கே வராங்கன்னா சிக்னல் கொடுக்க ஆள் இருக்கு. யாரு? மனோ வெளில நிக்கிறாரா? ஆமா, மனோ வெளில நிக்கிறான்னு எப்படி கண்டுபிடிச்ச? பின்ன உங்க கூடவே சுத்திட்டு இருக்க அவர் மட்டும் தானே, அவர்தான் காவலுக்கு நிக்க வச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி பரவாயில்ல அருண், அப்பா வந்துருவாரு, நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்போ காதலிக்கிறது உறுதி ஆயிடுச்சு. இனி கால் பண்ணலாம் இல்ல போனுக்கு? எப்படி பண்ணுவீங்க? என் நம்பர் தான் உங்களுக்கு தெரியாதே. ஏன் தெரியாது? உன காதலிக்க ஆரம்பிச்ச உடனே உன் ஃபோன் நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வேணா கால் பண்ணி கால்ட்டா? என்ன பேர் நிலா? போன காணும் அருண். தம்பி எடுத்துருப்பான் நினைக்கிற விளையாடுறதுக்கு. எப்பா நீ உட்காந்து ரொமான்ஸ் சொன்னது போதும், உங்க அம்மா வராங்க, சீக்கிரம் கிளம்பு. ஐயோ, அம்மா வராங்க, சீக்கிரம் கிளம்புங்க அருண். சரி நிலா, உடம்ப பாத்துக்கிறேன், நான் கால் பண்றேன். கால் பண்ணா கண்டிப்பா போன் எடுக்கணும், சரியா? ம், சரி அருண். என்னடா தொட்டலாம் பேசுற நிலாவ, சும்மா பேசினாலே பேய் மாதிரி கத்துவா, எப்படா? ஐயோ, அந்த கதையெல்லாம் வெளில போய் கேட்டுக்கோங்க, முதல்ல கிளம்புங்க, எங்க அம்மா வந்துட போறாங்க. சரி சரி, வாடா போலாம். பாய் நிலா. பாய். எப்படியோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் வர வச்சுட்டான். இனி என்ன ஆக போதோ, அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்தணும். என் போன் எங்க போச்சு? ஹலோ ஆனந்த், நான் வள்ளி பேசுறேன். ஆனந்த், எங்க வீட்டுல கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க போத்தல, அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க கூட வந்துடுறேன். என் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா வர புதன்கிழமை எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எங்க அம்மா உங்க அப்பாவும் கண்டிப்பா மனசை மாத்திக்க மாட்டாங்க, என்னால அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால தயவு செய்து என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. இது நிலாவோட போன் ஆனந்த், நிலாக்கு எதுவும் அடிபட்டுச்சா, அதனால அவளோட ஃபோனை மட்டும் அவள் தம்பி எடுத்து வந்து கொடுத்தான். நிலாக்கு இந்த விஷயம்லாம் எதுவும் தெரிய தேவையில்ல, சரியா? நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள், நாளைக்கு நிலா ஃபோன்லேயே நானே பேசுகிறேன். சரியான, நான் ஃபோனை வச்சிடுறேன், அம்மா என்ன அப்பா வந்துடுவாங்க. ஆனால் என்ன சுகமாக இருக்க? வள்ளி ஃபோன் பண்ணியிருந்தாக்கா, அவளுக்கு வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களாம், என்னை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுன்னு சொல்கிறா. இப்போ நான் அவளை கூட்டிகிட்டு எங்கக்கா போகிறது? நீ அவங்க அப்பா அம்மா கிட்ட மறுபடியும் போய் பேசுறியா இல்லையா? அன்னைக்கு பேசலாம்தான்க்கா போனேன், அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லை, அதனால வள்ளியை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துட்டேங்க்கா. என்னடா, அவங்க கிட்ட பேசியிருந்தா அவங்க சம்மதத்தை வாங்கியிருக்கலாம்ல, இப்போ என்னென்னா வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே. அக்கா, வள்ளி தீர்மானமா சொல்றா அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு, அதனால்தான் அவளே ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றான். இல்லைன்னா அவள் அந்த மாதிரி சொல்ற பொண்ணே கிடையாது. அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, சம்மதம் வாங்குங்கன்னு சொல்வா. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க என்ன பிரச்சனை தெரியல, என்ன கூட்டிட்டு போயிடுங்க நாளைக்கே வந்து சொல்றா. அப்படியா, சரி. நீ என்ன பண்ணுற, அவளை கூட்டிகிட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, சரியா? அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தாலி கட்டி கூட்டி நம்ம வீட்டுக்கு வா, அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் என்னமோ வீராதி வீர மாதிரி பேசிட்டேங்க்கா, இருந்தாலும் பயமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பிறகு என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியலையே. முதல்ல நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. அப்பா அம்மா நினச்சாலும் பயமாக இருக்குது, அவங்க அப்பா அம்மா என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சாலும் பயமாக இருக்குது. ஓ, பயமாக இருக்கா? அப்பா அவளை மறந்துடு, அப்பா அம்மா சம்மதத்தை வாங்கி முறையை கல்யாணம் பண்ணிக்க. என்னக்கா, அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு.
அப்புறம் எல்லாத்துக்கும் இப்படி பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொன்னா அவர் எப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவேன்? அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, நீ தான் சொல்ல. அப்புறம் சரிக்கா, அப்போ நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன். தயவு செய்து அப்பா அம்மா கிட்ட மட்டும் எப்படியாவது சம்மதம் வாங்கி வீட்டுல சேர்த்துக்கிற மாதிரி பண்ணுக்கா. நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன், ஆனா கடைசியில் எல்லாத்துக்கும் இந்த அக்கா தான் காரணம். அவ சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாலும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ தாலி கட்டி கூட்டிட்டு வாசல்ல நிற்கும் போது அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு, சரியா? மற்றபடி இந்த ஐடியாலாம் கொடுத்தது நான் தானே, என்ன கோத்து விட்டுறாத சொல்லிட்டேன். அப்புறம் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என்னை கீழே தொங்க விட்டுருவாரு. உனக்கே அந்த வேலைன்னு உனக்கே அந்த வேலைன்னு கேட்பறா? நான் உன் தம்பி தானக்கா, நீ எனக்கு தானே ஹெல்ப் பண்ற. அது கரெக்ட் தான்டா, ஆனா இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம், போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரலாம், இதால நம்ம அப்பா அம்மா கத்தலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் அவளை கூட்டி போய் முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அவளுக்கு 12 வயசுலாம் தாண்டிடுச்சுல. நீ வேறக்கா, அவளுக்கு 22 வயசு ஆக போகுது. 22 வயசுன்றது லீகலா ஓகேடா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றது ஓகே, பாத்துக்கலாம். நீ போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வா. நாளைக்கு அவளே போன் பண்றேன் சொல்லிருக்காக்கா. சரி, நீ ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் இப்பவே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துரு. சாட்சிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைன் போறதுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டேன். நல்லாக்கா, எனக்கு எவ்வளவு ஐடியா தரீங்க. என்ன பண்றது, உன் ஆசை நிறைவேறணும்ல. நாளைக்கு காதல் தோல்வியில தாடி வளர்த்து நீ சுத்தக்கூடாதே, அதனால என் தம்பி நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் சொல்றேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா.